Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்சர்சைஸ் 4.3 ல 6th சம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். சோ இந்த சம்மை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய டயகிராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சம்மை போடுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ 2 circles of radius, அதாவது ரேடியஸ் தான் சொல்லிருக்காங்க. 2 circles of radius 5 cm and 3 cm, ரெண்டு சர்க்கிள். இப்போ 5 cm ல இருக்க சர்க்கிள் வந்து பெருசா இருக்கும், 3 cm னா அந்த சர்க்கிள் வந்து சின்னதா இருக்கும். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நம்ம மார்க் வரையலாம். இப்போ இது வந்து 5 cm உடைய ரேடியஸ் இருக்க சர்க்கிள். இப்போ அப்புறம் 3 cm உள்ளது ரெண்டுமே இன்டர்செக்ட்னா ஒன்னு மேல ஒன்னு இருக்கு, இன்டர்செக்ட் ஆயிருக்கு, ஜாயின் ஆயிருக்கு. சோ அப்போ 3 cm சர்க்கிளை நான் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இது பெருசு, இது வந்து சின்னது. ஓகேவா? இப்போது இதனுடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், இதனுடைய ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிளுடைய சென்டர் இது, இந்த சர்க்கிளுடைய சென்டர் வந்து இது. இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் சென்டர் இஸ் 4 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னது 4 சென்டிமீட்டர். ஓகே, find the length of the common chord. ரெண்டுத்துடைய காமனாக இருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை நம்ம கார்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அது கார்டு. ஓகே, இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது கார்டு. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு கார்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னது ரேடியஸ், இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ். அப்போ இது வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் என்னது, இது 3 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர், இது வந்து என்னது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். இது வந்து நம்ம இந்த சென்டர் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும்ல. ஸோ அப்போ நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் இந்த சென்டருக்கு? நம்ம இது வந்து ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், இது வந்து நம்ம எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மிட் பாயிண்ட் போர்ஷன் நம்ம என்ன சொல்லிக்கலாம், வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம், இது வந்து நம்ம என் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, புரியறதுக்காக நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, இது வந்து கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த காமன் கார்டு கேட்டிருக்காங்க. அப்போ லென்த் ஆஃப் த காமன் கார்டுனா பி கியூ. இப்போ இதுதான கார்டு. ஸோ இந்த பி கியூ தான் லென்த் ஆஃப் த காமன் கார்டு. ஸோ பி கியூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த கார்டுடைய லென்த்தை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 4x. அப்போனா நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஓஎன்னை மட்டும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஓஎன்னை மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓஎன் எக்ஸ்னா ஸோ இந்த என்எம் என்னது 4லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போது 4 மைனஸ் எக்ஸு. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் அந்த பாட்டை 4 மைனஸ் எக்ஸ், அங்கே எழுதுனா கச்சன்னு ஆகிடும். ஸோ அதனால் ஸோ என்எம் இஸ் ஈக்குவல் டு என்எம்னு எழுதலாம், எம்என்னு எழுதலாம். ஸோ எம்என் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸு. ஓகே, ஸோ இதை நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஓஎன் வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸ். ஸோ இதெல்லாம் தனியாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. எம்என் வந்து 4 மைனஸ் எக்ஸு, ஓஎன் வந்து எக்ஸு. ஸோ ஓஎம் தான் எது நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக எடுத்து வரைய போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம தனியாக எடுத்து வரையலாம். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் வரைஞ்சேன்னா இப்படி வரும். இது 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது ஓ, இது பி, இது என், இது எம். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் வந்து எக்ஸு, இந்த பிளேஸ் வந்து 4 மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 4. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டனால இது 4லேருந்து எக்ஸை கழிச்சோன்னா இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 4 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம். இதுக்கு நேம் இது வேல்யூ தெரியாதனால நம்ம இந்த 4லேருந்து எக்ஸை கழிச்சா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ 4 மைனஸ் எக்ஸை நம்ம இந்த பிளேஸில் எழுதிக்கிறோம். ஓகே, 4லேருந்து இந்த ஃபுல் 4லேருந்து நம்ம இந்த எக்ஸை மட்டும் கழிச்சோன்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ் கிடச்சிரும். அப்போ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு என்னது 4 மைனஸ் எக்ஸ், அதுதான் எம்என். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், PQ, இதுதான் length of the chord. So PN is equal to NQ, PN is equal to NQ. okay, so அப்போ என்ன பண்றதுன்னா PN நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே தான் நம்மளுக்கு NQமே. ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதோட இப்போது இது 2 இருந்துச்சுன்னா இதுவும் 2 தான், இது 3 இருந்துச்சுன்னா இதுவும் 3 தான். அப்போது இது 2 இருந்துச்சுன்னா 2 + 2 4 லென்த் ஆஃப் த கார்டு, இது 3 இருந்துச்சுன்னா 3 + 3 நமக்கு 6 ஆ இருக்கும் சோ அந்த மாதிரி என்ன இருக்குதோ அதனுடைய டபுள் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் pn ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டயகிராம் நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த போஷன் எடுத்து பைத்தாகோரஸ் போட போறோம் இது வந்து ரைட் ஆங்கிள் இந்த சைடுல வந்து இது ரைட் ஆங்கிள் இப்போ பைத்தாகோரஸ் போடலாம் பைத்தாகோரஸ் தியரம் பை பைத்தாகோரஸ் தியரம் by Pythagoras theorem படி பார்த்தோம் அப்படினா first இத எடுத்துக்கிட்டோம் அப்படினா hypotenuse square is equal to opposite square plus adjacent square hypotenuse என்னது இதுக்கு op op square is equal to opposite என்னது pn pn square plus adjacent வந்து on square okay so இப்போ op என்னது நமக்கு 5 square pn என்னது நமக்கு pn வந்து இந்த distance நமக்கு தெரியாது so pn square plus ON என்னது நமக்கு x ன்னு எடுத்துறோம் so x square okay இப்போ pn square மட்டும் நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம் 5 square minus இந்த x square எடுத்துட்டு போய்ட்டோம் plusல இருக்க x சைடு இந்த சைடு போனா minus அப்ப நமக்கு pn square is equal to 5 square minus x square நமக்கு கிடைச்சிருக்கு okay இது வந்து pn square ஓடது அடுத்து நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த triangle எடுத்துக்கலாம் இது அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த triangle எடுத்துக்கலாம் திரும்ப இதுக்கு நம்ம பைத்தாகோரஸ் போடலாம் by பைத்தாகோரஸ் தியரம் ஷார்ட் எழுதிர்க்கேன் நீங்க ஃபுல்லா எழுதணும் ஓகேவா இந்த மாதிரி எழுத கூடாது சோ இப்போ opposite by adjacent அதே மாதிரி opposite sorry பைத்தாகோரஸ் தியரம்னா opposite plus adjacent சோ இப்போ ஹைபோடென்யூஸ் என்னது இது pm² is equal to opposite என்னது pn² plus adjacent என்னது mn² இப்போ என்ன எழுதிர்க்கோம்னா hypotenuse is equal to opposite square plus adjacent square hypotenuse square போட்டுறோம் சோ pm என்னது நமக்கு 3 square is equal to pn என்னது நமக்கு தெரியாது ஓகே plus mn square என்னது mn என்னது நமக்கு 4 minus x ஓகே சோ square இருக்கனால square போட்டாச்சு சோ pn square plus இது என்னது a minus b whole square formula சோ பிரிச்சுட்டோம் அப்படினா 4 square plus x square minus 2 into 4 into x 2ab so a minus b whole square is equal to a square minus 2ab plus b square so a square and b square நான் முதல்ல எழுதிருக்கேன் அப்புறம் minus 2ab நான் பின்னாடி எழுதிருக்கேன் ஓகே அதுதான் இப்போ 3 square நம்ம 9 எழுதிக்கலாம் இப்போ 9 is equal to pn square plus இது வந்து என்னது 16 ஓகே 4 4s are 16 plus x square minus 8x இப்போ pn square மட்டும் வச்சிட்டு எல்லா நம்பரையும் நம்ம இந்த சைடு எடுத்துட்டு போலாம் அப்ப pn square is equal to எல்லா நம்பரனா 9 minus 16 minus x square plus 8x so 9 ல 16 போச்சு அப்படினா நமக்கு minus 7 minus x square plus 8x அப்படினு சொல்லி கிடைக்கும் இது வந்து pn square ஓடது இங்க pn square ஓடது 5 square minus x square so இத எப்படி எழுதிக்கலாம் pn square is equal to 5 square என்ன எழுதலாம் 25 minus x square ன்னு எழுதிக்கலாம் okay so இது ஒரு box பண்ணிக்கலாம் இது ஒரு box பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் pn square தான் இதுவும் pn square தான் ரெண்டு அப்பனா pn square equal to pn square ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாம் அப்ப 25 - x square உம் -7 - x square + 8x உம் ரெண்டுமே ஈக்குவல் ரெண்டுமே pn square ஓடது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம் சோ இங்க என்ன இருக்கு - x square இருக்கு இங்க - x square இருக்குது நமக்கு ஓகே சோ இப்போ 25 இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு 25 - x square that is equal to -7 - x square + 8x இங்க x square ரெண்டு சைடுமே சேமா இருக்கனால x square கேன்சல் பண்ணிட்டோம் சோ இங்க 25 - 7 இந்த நமக்கு இந்த சைடு போச்சுனா +7 ஆயிடும் that is equal to 8x சோ இப்ப 25 + 7 நமக்கு என்னது 32 that is equal to 8x சோ x மட்டும் வச்சிட்டோம் அப்படினா 32 / 8 ன்னு வரும் இப்போ 8 டேபிள்ல 32 எத்தனை டைம்ஸ் வரும் 4 times வரும் அப்ப 4 cancel பண்ணா 4 சோ அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னது 4 இப்போ நம்ம x ஓட வேல்யூ வந்து 4 அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது என்ன இந்த place on ஓட place on வந்து நம்ம 4 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஓகேவா சோ இப்போ நமக்கு pn தான் வேணும் சோ இந்த pn or இந்த pn எந்த pn ல வேணாலும் நீங்க இந்த x அப்ளை பண்ணலாம் சோ இந்த pn 1 எடுத்துக்கலாம் இந்த pn 2 ன்னு எடுத்துக்கலாம் சோ 1 லையும் அப்ளை பண்ணலாம் 2 லையும் அப்ளை பண்ணலாம் நமக்கு ஈஸியா இருக்குது இந்த 1 தான் சோ 1 ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இத வந்து 3 ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ substitute 3 in 1 1 ல அப்ளை பண்றோம் அப்ப pn² is equal to 25 - x என்னது 4 square சோ அப்ப 25 - 16 25ல 16 போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும் pn square வந்து நமக்கு 9 அப்போ pn ஓட வேல்யூ என்னது √9 சோ அப்ப √9 நமக்கு 3 சோ pn ஓட வேல்யூ நமக்கு 3 okay இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் length of the chord common chord length of the common chord pq சரியா இப்போ pq is equal to pq என்னது pn plus nq pn plus nq okay so இப்போ pn என்னது நமக்கு 3 nq என்னது nq னாலும் என்னது nq னாலும் pn நாலும் equal தான் நமக்கு okay already நம்ம பார்த்துட்டோம் சோ அப்ப nq நாலும் அதாவது pn ஓட வேல்யூ nq ஓட வேல்யூ ரெண்டுமே சேம் தான் சோ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுனா அதே தான் நமக்கு இந்த வேல்யூமே சோ அப்ப 3 நாலும் nq நாலும் 3 தான் சோ அப்ப 3 + 3 நமக்கு 6 அப்ப pq ஓட வேல்யூ வந்து நமக்கு 6 cm சோ இதுதான் என்னது length of the common chord okay அவ்வளவுதான் ஆன்சர் ஓகே இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனலை Subscribe பண்ணிக்கோங்க thanks for watching